ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நிக்கோலா டெஸ்லா இன்னோவேஷன் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஏற்கனவே உங்களுக்கு ரெண்டு வீடியோவா சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஸ்பெஷல் திங் பெல்ஷியர் மாடியூல் ஆக்சுவலி நீங்க நிறைய பேர் வந்து படிச்சிருப்பீங்க பெல்ஷியஸ் லா ஆஃப் ஹீட்டிங் ஆக்சுவலி வந்து இந்த பெல்ஷியர் மாடியூல்ல ஹீட்டும் ஆகும் கூலும் ஆகும் இதுல வந்து ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு வேர்டிங்ஸ் எழுதியிருக்காங்க டெக் ஒன் ஹைஃபன் போட்டு 12706 12706 எழுதியிருக்காங்க இந்த சைடு வந்து நல்லா கூலிங் ஆகிற சைடு இது பின்னாடி வந்து ஹீட் ஆகும் இது நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இதை வேலை செய்ய வைக்கணும் இது வந்து நல்லா வேலை செய்யணும்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 12 வோல்ட் கனெக்ஷன் கொடுத்து பாருங்கள் 12 வோல்ட் அடாப்டர் நம்மக்கிட்டே ஏற்கனவே இருக்குது இதை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணிவிடுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து ப்ளக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பயங்கரமான கூலிங் சொல்கிற அளவுக்கு இல்லை ஒரு நார்மல் கூலிங் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரிட்ஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எந்தளவு கூலிங்காக இருக்குமோ அந்தளவு கூலிங் இருக்குது பேக்கில் பார்த்தீங்கன்னா செம்ம பயங்கரமாக ஹீட் ஆகுது இந்த ஹீட்டை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா பேர் கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்க்னு ஒன்று இருக்கும் சிபியூவில் இருக்க ஹீட்டை வந்து வெளியே தள்ளுறதுக்காக கொடுத்துருப்பாங்க அந்த ஹீட் சிங்க் வந்து நம்ம இதுலேயும் யூஸ் பண்ணி பார்ப்போம் இப்போ யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இதுலேயும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஹீட் சிங்க் இருக்குது இதுதான் ஹீட் சிங்க்கு இது வந்து நார்மலாக அலுமினியமில் தான் இருக்கும் இது வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து நம்மளுக்காக வாங்கியிருக்கேன் இது ஆக்சுவலி வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் கிடைக்கல சின்னது தான் கிடச்சிது பெருசு வேணால் நம்ம தனியாக தான் போய் வாங்கி ஆகணும் எனக்கு இப்போதைக்கு இதுதான் கிடச்சிது கொரோனா பீரியடில் ஸோ வந்து நம்ம இப்போ இதை எப்படி வந்து இதோட அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது கூட நீங்கள் எந்த க்ளூவோ கம்மோ ஐ மீன் ஃபெவிகால் அந்த மாதிரி எதுவுமே போட்டது கூட அட்டாச் பண்ண முடியாது அப்புறம் எப்படிலாம் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னே இருக்கவே இருக்குது நம்மளுடைய ஹீட் சிங்க் காம்பவுண்ட் இது பேரே தெர்மல் பேஸ்ட்னு கூட சொல்லுவாங்க இது அனபாண்டோட தெர்மல் பேஸ்ட் இது வேணும்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் காம் டாட் காமில் வந்து வாங்கிக்கலாம் அதில் வந்து கிடைக்கிது நம்மளுக்கு இதோட ரேட் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் வருது இதை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து எப்படி தெர்மல் பேஸ்ட் யூஸ் பண்ணி இதில் அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பியர்ஸ் பண்ணுறதுக்காக இதில் வந்து ஆக்சுவலி க்ளோஸ்டாக தான் கொடுத்துருப்பாங்க நான் ஒரு பர்பஸ்க்காக நேற்று ஓப்பன் பண்ணினேன் இந்த இடத்துல வந்து பியர்ஸ் பண்ணிக்கணும் ஹோலை இப்போ உங்களுக்கு தெரியும் அது ப்ரெஸ் பண்ணுறப்ப ஒயிட் கலர் பேஸ்ட் வந்து வெளில வருதா இது நீங்கள் வந்து கொஞ்சோண்டு போட்டுவாங்க ஏன்னா இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறப்ப நிறையா ஆகிற மாதிரி இருக்கும் அது ஆக்சுவலி நம்ம பேக் சைடில் தான் இதை வந்து போடணும் இப்போ பெல்ஷியருக்கு வந்து காட்டணும் இல்லையா பெல்ஷியர் மாடியூலில் இந்த சைடு வந்து ஃப்ரண்ட்டு இதில் வந்து கூலிங் எஃபெக்ட் வரும் பேக் சைடில் வந்து ஹீட்டிங்கு ஹீட்டிங்கை வந்து நம்ம எஃபெக்டிவாக வெளியே தள்ளுறதுக்கு தான் இப்போ நம்ம இல்லை ஹீட் சிங் காம்போண்டை யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள் இதில் ரொம்ப ஒரே ஒரு ட்ராப் மட்டும் அப்ளை பண்ணால் போகிறோம் அப்புறம் வந்து ஹீட் சிங்க் எடுத்துக்கோங்க அதுலேயும் வந்து ஒரு சின்ன ட்ராப்பு அப்ளை பண்ணிட்டிங்கன்னா வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஏன்னா இது வந்து தெர்மலி கண்டக்டிவ் ஆஹா இது வந்து தெர்மலி கண்டக்டிவ்னு சொல்லுவாங்க நிறையா ஹீட் ஆகிற எக்யூப்மெண்ட்ஸில் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க இது வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும் உங்கள் ட்ரெஸ்ஸில் பட்டுச்சுன்னா கரை போகாது இப்போயே சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க ஒரு நல்ல ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை ப்ரோக்கர் ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இதில் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க அது அதே மாதிரி நம்ம ஹீட் சிங்க்லேயே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம் ஏன்னா நான் அதை ஸ்ப்ரெட் பண்ணி அது மேலே அப்படியே வச்சுட்டேன் ஜஸ்ட்டு ஒட்டுற மாதிரி லைட்டாக வச்சா போகிறோம் இப்போ உங்களுக்கு தெரியும் தெரியுதா அந்த இடத்துல ஹீட் சிங்க் காம்பவுண்ட் இருக்குது ஐ மீன் இந்த தெர்மல் பேஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹாரிசான்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் எனக்கு ஹாரிசான்லாம் வச்சுக்க ஓகே இருந்துருக்கு அதனால் நான் ஹாரிசான்லாம் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படி இல்லை நீங்கள் வெர்டிகலாகவும் மூவ் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா இழுத்து பார்த்தீங்கன்னா வரவே வராது அந்தளவு டைட்டாக அந்த இடத்துல வந்து அட்டாச் ஆகிருக்கும் அதுக்காக ரொம்ப எழுதிங்கன்னா கையோட வந்துடும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி வந்து கூலிங் எஃபெக்ட் ஐ மீன் டெம்பரேச்சர் எப்படி கூலிங் கம்மியாக்குறது அதே சமயம் இந்த ஹீட்டை எப்படி குறைக்கிறது குறைக்கிறதுனா ஐ மீன் எப்படி எஃபெக்டிவாக வெளில தள்ளுறது ஹீட்டை அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் வாங்க அதுக்கு இன்னும்
சில எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. எக்யூப்மெண்ட்ஸ் சிம்பிளான எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு சின்ன கப்பு தண்ணி இருந்தால் கூட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு வந்துடுற, வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்ளரில் வந்து வாட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து நான் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ இந்த பெல்ஷரில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் சிங்க் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த ஹீட் சிங்கோட லெவல் பாருங்கள் ஃபஸ்ட்டு. இது வரைக்கும் ஐ மீன் வந்து அந்த ஹீட் சிங்கோட அந்த இந்த தெர்மல் பேஸ்ட் வந்து ஒரு லைன் மாதிரி இழுத்து விட்ருக்கேன் இல்லையா, அது வரைக்கும் உள்ளே போகலாம். ஏன் அதில் இது வரைக்கும் இந்த இடம் வரைக்கும். இது வந்து செராமிக்கால் ஆன ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்க சர்ஃபேஸ் தான் அது, செராமிக் இது ஃபெல்ஷியரில் இருக்கிறது. இது வந்து தண்ணியில் படலாம், ஆனால் வந்து இந்த கேப் வழியாக தண்ணி உள்ளே போயிடக்கூடாது. போயிடுச்சுன்னா நம்மளுக்கு மாடியூல் போயிடும், 200 ருபீஸ் மாடியூல் போயிடும் நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து ஹீட் சிங்க் வரைக்கும் தான் உள்ளோட போகிறோம். அந்த ஹீட் சிங்க் வழியாக ஹீட்டை வெளியாகி தண்ணியில் வந்து கூல் ஆகும். கூலாகிறப்ப இந்த பக்கம் இருக்க சைடு, இந்த சைடு வந்து நல்லா கூலிங் ஆகும் நம்மளுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். கூலிங் ஆகிறப்ப வந்து நீங்கள் அந்த அது மேலே இருக்க வாட்டர் ட்ராப்லெட்ஸே வந்து பார்க்கலாம், அந்தளவுக்கு கண்டென்ஸ் ஆகும் அதில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹீட் சிங்க் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி மேலே நம்ம சர்ஃபேஸ் ஏறுங்க, ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணுறேன் ஒரு நிமிஷம். இப்போ சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இந்த இடத்துல. இதை வந்து இன்னும் கூட நம்ம கூலிங் பண்ணலாம். எப்படின்னா வந்து இதில் வந்து பின்னாடி சிபி கூலர் ஃபேன் வந்து அட்டாச் பண்ணிட்டோம் அந்த ஹீட் சிங்க் பின்னாடினா. அந்த ஃபேனில் வந்து நல்ல அந்த ஃபேன் நல்லா ஹீட்டை வந்து இழுத்து விடுறப்ப என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா, மேலே வந்து இதில் நம்ம தண்ணி ஒரு சொட்டு ட்ராப்லெட் தண்ணி விட்டோம்னா அப்படியே அடுத்த செகண்ட் அது ஐஸ் கட்டியாக மாறும். அந்தளவு மைனஸில் வந்து டெம்பரேச்சர் வந்து அதில் கூலிங் ஆகும் அதில். ஆனால் அதே சமயம் அந்த அளவு ஹீட் வந்து பேக் சைட்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் ஹீட்டிங்கை கூலிங்கை விட ஹீட்டிங் தான் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராப்லெட்ஸ் ஒரே ஃபார்ம் ஆகிட்டே வருதா, எல்லாம் நல்லா கண்டென்ஸ் ஆகிறதுனால, ஏரோட கண்டென்சிச்சுனால இது ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம சேனலில் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய், சீ யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ.